வெல்கம் டு அத்தேனா அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 11th கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான டே பற்றி தான் பார்க்க போகிறோம். நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே. இந்த டே ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 11th வந்து கொண்டாடப்பட்டு வருது. ஒயிட் ரிப்பன் அலையன்ஸ் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்மளுடைய இந்திய அரசாங்கம் 2003 இந்த டேவை வந்து கொண்டாடிட்டு வராங்க. 2021 தீம் என்ன அப்படின்னா, கீப் மதர்ஸ் அண்டு நியூபார்ன்ஸ் சேஃப் ஃப்ரம் கொரோனா வைரஸ். ஏன் இந்த டே வந்து பெக்குலியராக 11th கொண்டாடுறாங்க அப்படின்னா, 11th அன்னைக்கு தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய ஒய்ஃப் கஸ்தூர்பா காந்தியுடைய பிறந்தநாள். தாய்மையை போற்றவும் ப்ரெக்னன்சிக்கான முக்கியத்துவத்தை மக்களிடம் போய் சேர்க்கவும் இந்த டே வந்து கொண்டாடப்படுது. இப்படி ஒரு டே வந்து ஃபஸ்ட்டு கொண்டாடிய நாடு இந்தியா. நெக்ஸ்ட் ஜோதிபா பூலே அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாத்மா என்று அழைக்கப்பட்ட முதல் நபர் ஜோதிபா பூலே அவர்கள். அவர்கள் பிறந்த தினம் ஏப்ரல் 11. இவர் தீண்டாமைக்கு எதிராகவும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் நிறையா வந்து போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதன் விளைவாக இவர் சத்யசோதக் சமாஜ் என்கிற ஒரு அமைப்பை 24 செப்டம்பர் 1873 வந்து நிறுவினார். இவரும் இவருடைய துணைவியாரான சாவித்ரி பாய் பூலே அவர்களும் சேர்ந்து பெண்களோட கல்விக்காக அதிகமான பாடுகள் வந்து பட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது, இவர் பெண்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பித்தார் 1848. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பற்றி நேற்றே பார்த்துருந்தோம். தீக்கா உற்சவ். தீக்கா உற்சவ் வந்து ஏப்ரல் 11 ஏப்ரல் 14 வரைக்கும் வந்து கொண்டாடணும். இதில் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பேரை வந்து வேக்சினேட் பண்ண வைக்கணுங்கிறது தான் இந்த தீக்கா உற்சவோட முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ராணி கைடின் லியூ. இவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க. இவங்களை ராணிமா என்றும் அழைக்கிறாங்க. இவங்க பங்கு பெற்ற முக்கியமான மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹெராக்கா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்காக இவங்களை 1932 பிரிட்டிஷாரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. 15 அப்புறம் 1947 தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து விடுவிச்சாங்க. இவங்களோட போராட்ட உணர்வை வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கு 1982. ஏப்ரல் 11 சில முக்கியமான அஃபேர்ஸ் இதோடு முடியுது. சில முக்கியமான பாயிண்ட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.